அசோகவனத்தில் கண்ணகி. கதையாசிரியர் ஜே கே. கதை தொகுப்பு நகைச்சுவை. அசோகவனம் சோலையாய் விதவிதமான மரங்களும் பூக்களும் என அழகை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தது. சுற்றி வர நீல லில்லி பூக்கள், நுவரேலியா குளிர், தூரத்திலே மலைச்சாறு, வெயில் குறைந்த வானம் மலைகளில் பட்டு தெரித்தோ என்னவோ மெல்லிய நீல வண்ணத்தில் தூரத்தில் மலைத்தொடர்களை பார்க்கும்போதே கண்ணுக்கு இதமாக குளிர் 18-19 டிகிரி இருக்கலாம். மரத்தடியில் முழங்கால்களுக்குள் முகம் புதைத்து தன் சிலம்புகளை பார்த்தபடியே கண்ணகி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். மரத்தின் மேலே உச்சியிலிருந்து விதவிதமான பறவைகளின் சத்தங்கள், அவ்வப்போது என்ற சத்தம், இது எதுவுமே கண்ணகி காதில் எட்டவில்லை. அவளுக்கு ஊர் ஞாபகம், பூம்புகார்வையில் அவ்வப்போது நினைவுக்கு வந்து வந்து மிரட்டி கொண்டிருந்தது. கோவலன் வந்து தன்னை மீட்ட பின்னர் அப்படியே இங்கேயே ஒரு கடை வைத்து செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டார். மாதவிடம் இருந்தும் கடல் தாண்டி தொலைதூரத்தில் இருந்து விடலாம், இவனும் அங்காலைங்காலை அசைய மாட்டான். கோவலன் நினைவில் கண்ணகிக்கு 2 செல்சியஸ் குளிர் இன்னமும் கூடியது. சாக்கு போன்ற ஒரு போர்வையை நேற்றுதான் மண்டோதரி கொடுத்து விட்டு போயிருந்தாள், எடுத்து போர்த்தி கொண்டாள். யாரோ மரத்தில் மேலிருந்து அழைப்பது போல் தோன்றியது. அண்ணாந்து பார்த்தாள், ஒன்றுமே இல்லை, பிரம்ம. மண்டோதரி, அவளை நினைக்கும் போதே கண்ணகிக்கு ஆச்சரியமாயிருந்தது. அழகி, தவறு தவறு, பேரழகி. அவளிடையே பார்த்தபோது பெண் தனக்கே பொறாமையாயிருக்கிறதே, இந்த விசிறன் ராவணனுக்கு ஏன் இப்படி மதிக்கெட்டு போயிற்று என்று நினைத்து கொண்டாள். உள்ளூர இன்னொரு கலக்கமும் சேர்ந்து கொண்டது. மீட்கிறேன் பேர்வழி என்று வரும் கோவலன் மண்டோதரி பின்னால் போய்விட மாட்டான் என்று என்ன உத்தரவாதம்? மாதவி வீடே கதி என்று கிடப்பவன் அவன். பெண் என்று பேப்பரில் எழுதி கொடுத்தால் கூட பேப்பரை சின்ன வீடாக வைத்துக் கொள்வானே என் கணவன். அடடா! இப்போது கண்ணகிக்கு மண்டோதரியை நினைக்க நினைக்க கோபம்தான் வந்தது. என்ன மாதிரி பெண் இவள்? இவளுக்கு இருக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் வேறு யாருமாயிருந்தால் போடா நாயே என்று ராவணனை தூக்கி எறிந்து விட்டு போயே போயிருப்பாளே. இவளோ எனக்கு குளிருக்கு போர்க்க போர்வை தருகிறாள். பதிவிரதை என்று வரலாறு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அளவு கணக்கு இல்லையா? மரத்தின் மேலே இருந்து மீண்டும் வந்த சத்தம். எட்டி பார்த்தாள். ஒண்ணுமே இல்லை, நத்திங் என்று நினைத்தவாறே மீண்டும் சிலம்புகளை வெறிக்க ஆரம்பித்த தருணத்தில்தான், வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வயிறம் நான் உனக்கு. தூரத்தில் பாட்டு சத்தம், பாரதி பாடல், கூடவே வீணை இசை. ராவணன் தான் கருமாதரம் பிடித்தவன், பாரதி பாட்டை இந்த மாபதக செயலுக்கு பயன்படுத்துகிறான். நிமிர்ந்து பார்த்தால் தூரத்தில் ராவணன் ஆடி அசைந்தபடி கையில் வீணை. வரட்டும். கண்ணகி உடனே மரத்தடியில் இருந்த கதிரையில் ஏறி அமர்ந்தாள். அசோகவனத்தில் காவலுக்கு இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து அவனுக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுத்து கொண்டு பூ தூவினார்கள். அவன் அவளிருந்த பகுதிக்கு நெருங்க நெருங்க கண்ணகி கால் மேல் கால் போட்டு அவனை கண் வெட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். சின்ன ஏளன சிரிப்பும் கூட சேர்ந்து கொண்டது. ராவணனுக்கோ இவளை பார்த்ததும் ஸ்ருதி ஏறி இருக்க வேண்டும். பாட்டு சத்தம் பலமாக வந்தது. பாட்டும் வீணையும் ஸ்ருதி சேரவில்லை. புது வைரம் கீழ் நோட்டு எட்டவே இல்லை. இதைவிட ஜேசுதாஸ் எவ்வளவு நன்றாக பாடியிருப்பார் என்று கண்ணகி நினைத்து கொண்டாள். இலங்கையர்கள் பாட்டு விஷயத்தில் இன்னமும் முன்னேற வேண்டியிருக்கிறது போல. இவன் பாட்டுக்கு போய் சிவன் மயங்கினானாமே, அகமகிழ்ந்து வரம் வேற கொடுத்தானாம், கை நரம்புகளால் சாமகானம் சுத்தம். சுடல கூத்தனுக்கு ஸ்ருதி தெரியுமா, தாளம் தெரியுமா? போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாத வடிவானலே நாத வடிவானவளே, நல்ல உயிரே கண்ணம்மா. ராவணன் இவள் என்ன ஓட்டங்களை தவறாக நினைத்திருக்க வேண்டும். கண்ணம்மா என்று உச்சஸ்தாயில் அரட்டத் தொடங்கினான். அட நாதாரி பயலே, கண்ணம்மாவை எங்க பாய்ப்பது என்ற ஒரு விவஸ்தை இல்லையா? கண்ணகிக்கு கோபம் வந்தது. வாடா வா, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சா இயல்பும் ஞானச்சிருக்கும் புதுமை பெண்ணின் இலக்கணம் என்று இதே பாரதி தாண்டா சொன்னா? கிட்ட வந்து பாரு, ஒட்ட அறுக்கிற வாடா மல்லி,
கருணாகர எண்டகோ. ராவணன் மேலும் நெருங்கினான். நெருங்கியவன் அப்படியே ஸ்டைலாக 10வது தலையை மரத்தில் சாய்த்து ஒய்யாரமாய் நின்றான். கைகளில் 2 வீணையில் பின்னணி இசை வேறு கொடுத்து கொண்டிருந்தது. ரோஜா படத்து பெண் பார்க்கும் சினில் வரும் பின்னணி இசை. சுடுவதிலோ ஒரு விவஸ்தை இல்லையா என்று கண்ணகி தனக்குள்ளேயே சிரித்து கொள்ள ராவணன் மீண்டும் தப்பாக அதை அர்த்தப்படுத்தி கொண்டான். பிடிச்சிருக்கா ஹச்சும் என்று தும்மினாள் கண்ணகி. நுவரெளிய குளிர் வந்து 2-3 நாளில் மதுரைக்காரிக்கு ஒத்து வரவில்லை. மண்டோதரியிடம் எலக்ட்ரிக் ஹீட்டர் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். ஹச்சும் பாத்தியா தடிமன் பிடிச்சது, யாரங்கே கண்ணகிக்கு சித்தாளப்பை கொண்டு வாருங்க. ஒன்றுமே வேண்டாம், நீ எனக்கு கழுப்படிக்காம போனி என்றால் அதுவே மெத்த பெரிய உபகாரம். என்ன ஆச்சரியம், வந்து 2 நாளில் இலங்கை தமிழ் நல்ல வேறு பழகி விட்டாய் கண்ணகி. டே நீங்க எல்லாம் சகட்டு மேனக்கு இந்திய தமிழ் பேசுவீங்க, நாங்க இலங்கை தமிழ் பேசக்கூடாதா? எதுக்கு கோபம் பெண்ணே, நீ கோபப்பட்டால் என் மனம் தாங்காது. மதுரையே தாங்காது தெரியுமா? என்ன சொல்ற, கொஞ்ச நாள் தான் என்னை தேடி கோவலன் எப்படியும் இலங்கை வருவான். வந்தவன் உங்களை எல்லாம் உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டுதான் என்னை மீட்பான் தெரியுமா? நானெல்லாம் ராமனிடமே மதம் வாங்கியவன். உன் கோவலன் எம்மட்டுக்கு? உனக்கு அவனை பற்றி சரியாக தெரியாது. என்ன நீ கட்டிய கணவனா அவன் இவன் பேசுற? இதுவே சீதையா இருந்தா ராமன் பெயரை சொல்லவே மாட்டா தெரியுமா? அஞ்சி ஒடுங்கி என்னை கண்டாலே பயத்தில் வீர்த்து விடுவாள். உனக்கு தெரியுமா சீதை லேசுப்பட்டுவில்லை ராவணா, அவள் ஒரு அமுசடக்கி கள்ளி. மாயமான் வேண்டும், அதுவும் ராமனே கொன்று வென்று வர வேண்டும் என்பதற்காக என்ன ஆட்டம் ஆடினாள் தெரியுமா? அது பாவம் பேரில் அக்குவா. அவன் மீது அபாண்டமாக பழி சொல்லி சீதைக்கு நான் எவ்வளவோ வெரி ஓபன் டைப். நீ ஒரு வாயாடி, சீதையா இருந்தால் 2 வார்த்தை பேசி இருக்க மாட்டாள். தான் உண்டு தன் பாடுண்டு என்று இருப்பாள். ராமன் வந்து தன்னை மீட்பான் என்று சதா அதே எண்ணம் தான். அவளையே சந்தேகித்து தீக்குளிக்க சொன்னான் ராமன். உண்டை சேட்ட கதைக்கு கோவலன் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வைப்பானோ? டெஸ்டா எனக்கா கோவலனா? சான்ஸே இல்ல. யாரு யாருக்கு டெஸ்ட் வைப்பது என்று கொஞ்சமாவது அருகதை வேணா? ராவணன் குழம்பி போனான். இவள் எப்படிப்பட்ட பெண், எங்கிருந்து இவளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்தது? நான் இல்லாத போது நன்றாக பேசி பழகுவதாக தான் மண்டோதரி சொல்கிறாள். ஆனால் என்னை கண்டவுடன் எல்லும் கொள்ளுமாக கூடவே மதுரை குசுமும் சேர்ந்து. ஊர் உலகத்தில் மாதவி அகலிகை சகுந்தலை என்று 1000 பெண்கள் இருக்க கண்ணகி என்ன மனக்கு இங்க தூக்கி வந்தோம் என்று தன் மேலேயே கோபப்பட்டான். என்ன யோசிக்கிறாய், ஏண்டா என்னை தூக்கி வந்தோம் என்றா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். பேசாமல் மரியாதையாக அதே புஷ்பக விமானத்தில் என்னை கொண்டு போய் பூம்புகாரில் இறக்கிவிடு. இல்லையா ஆள் அனுப்பி கோவலனை இங்கே வரவே. சும்மா அவ்வப்போது வந்து பிடிச்சிருக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க என மணிரத்ன வசனம்லாம் பேசி கொண்டு பீலா விட்டாயானால் இந்த அசோகவனத்தை எரித்து விடுவேன் தெரியுமா? நீ அசோகவனத்தை எரிக்க போகிறாயா? நம் பாட்டி மதுரை பக்கம் நம்மளை பற்றி விசாரிச்சு பாரு தம்பி. ராவணன் தலைகள் குழப்பத்தில் சுற்ற தொடங்கியது. என்னடா சில நேரங்களில் பக்கா லோக்கலாக பேசுகிறாள், சில நேரங்களில் நல்ல தமிழில் பேசுகிறாள். எது நல்ல தமிழ், எது லோக்கல் தமிழ் என்பதே இப்போது குழம்பி விட்டதே. இளங்கோடிகள் இவளை பற்றி இலக்கியத்தனமாக விழித்திருந்தாரே, தவறான ஆளை கொண்டு வந்து விட்டோமோ என்ற குழப்பத்தில் அங்கிருந்து தயக்கத்துடன் நகரத் தொடங்கினான். நீ நல்ல முடிநிலை போல இருக்கிறது, நாளை வருகிறேன். நாளை வந்தாலும் இதே நிலைதான் அர்ப்பணே, போய் வேலையை பார். ராவணன் போக போக ஒரு வித வெற்று பெருமிதத்துடன் கண்ணகி கதிரையில் இருந்து எழும்பி பாத்ரூம் போக என்று டாய்லெட் இருக்கும் காட்டுப்பாதை வழியாய் நகர்ந்தாள். ஒரு 10 அடிதான் வைத்திருப்பாள். ஏதோ ஒரு சத்தம், சரசர என்று அடர்ந்த மரங்களுக்கிடையே யாரோ நகர்ந்து வருவது போல சத்தம் கேட்டது. விக்கித்து போனாள் கண்ணகி. பாத்ரூம் பக்கம் எவன் எட்டி பார்க்க வருவது? இது நிச்சயம் ராவணன் இல்ல, அவன் கீழ்த்தரமானவன் தான். ஆனா இவ்வளவு சீப்பா இறங்க மாட்டான். யார் இந்த இடத்துல களவாக வரக்கூடும்? விபீஷணனாக தான் இருக்கும். நல்லவ வேஷம் போடும் சந்தர்ப்பவாதி. அன்னைக்கு அவன் பார்வையே சரியில்லை. கண்ணகி மரத்தடி ஒன்றை முறித்து தயாராக வைத்துக் கொள்ள சத்தம் துல்லியமாக கேட்டது. ஸ்ரீ கோவலா ஸ்ரீ கோவலா ஜெய் ஸ்ரீ கோவலன். யாரப்பா இது ஸ்ரீ கோவலன் என்று சொல்லிக் கொண்டு வருவது
என்று உற்று பார்த்தால், அட ஒரு குரங்கு கோவலன் பெயரை சொல்லிக்கொண்டு, அட இப்படித்தானே அனுமனும் சீதையிடம் தூது போனான். பாதை தெரிவதன் என்பதற்காக கோவலன் அனுமனை பிடித்து இங்கே அனுப்பியிருக்கிறானே. இருக்கலாம் காரியக்காரன். அனுமன் இப்போது கிட்டே நெருங்கினான். கண்ணகி தாயே, உங்களை கண்டுவிட்டேன். கடைசியில் நானே அனுமன், கோவலன் உங்கள் காவலன். என்னை உங்களிடம் தூது அனுப்பியிருக்கிறான். கண்ணகிக்கு சந்தேகம், சீதைக்கு வந்த அதே சந்தேகம். கோவலன் புத்தியின் முகத்தில் அப்படியே இருந்தாலும் இது ராவணன் சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற சந்தேகம். அவன் தான் குரங்கு வேடத்தில் யாரையாவது அனுப்பியிருக்கிறானோ? நீ கோவலன் தூதுவன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? தாயே, ஆதாரம் என்று காட்டுவதற்கு கொடுத்து விட அண்ணலிடம் சல்லி காசு கூட இல்லை. அண்ணல் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். எனக்கு கூட சம்பளம் இரண்டு வாழைக்குலைகள் தான். கேட்ட கண்ணகி அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இவன் அனுமன்தான், கோவலன் தூதுவன்தான். கோவலன் ஒரு வங்குரோத்து கேஸ் என்பது ராவணனுக்கு தெரிந்திருக்க சாத்தியமில்லை. அவன் வல்லவன், நல்லவன், ஆளும் கொண்டவன் என்று ராவணனுக்கு ஏற்கனவே கதை அளந்தாயிற்று. ஆக உண்மையை இவன் புட்டு புட்டு வைப்பதால் இவன் தூதனாக தான் இருக்க வேண்டும். அடடா, நாம் தப்பாக கோவலன் இத்தனை நாளை எடை போட்டு வைத்திருந்தோமே. மாதவியே கதி என்று கிடந்தாலும் எனக்கு ஒரு தீங்கென்ற போது துடித்து போய் தூது அனுப்பியிருக்கிறானே. ஆக கோவலனல்லோ உண்மையான புருஷன் என்று அகமகிழ்ந்தான். நல்லது அனுமனே, என்னவர் என்ன சொல்லி அனுப்பினார்? என்னை இந்த அரக்கனிடம் இருந்து மீட்க படையோடு வருகிறாரா, தனியாளாக வருகிறாரா? தன் தந்திரத்தால் இந்த ராவனை வென்று விடுவாரா, இல்லை என்னை உன்னோடு அழைத்து வர ஆணை சொல்லி அனுப்பினாரா? அனுமன் தயங்கினான். ராமனுக்கெல்லாம் தூது போனவன், சஞ்சீவி மலையை காவியவன், வாயு புத்திரன், கேவலம் இந்த கோவலன் என்னை இன்றைக்கு இந்த இடத்தில் தயங்கி வைத்து விட்டானே என்று அனுமன் கோவலனின் மீது கோபப்பட்டான். ஆனாலும் எடுத்த காரியம் முடிக்க வேண்டும் அல்லவோ? அட்லீஸ்ட் வாழைக்குலையாவது கிடைக்கிறது. இல்லை தேவி, அது வந்து தயங்காமல் சொல்லு ஆஞ்சனேயா. உன் மதிநுட்பத்தால் ராவணனை வென்று என்னை மீட்கப் போகப் போகிறாயா? உன்னால் முடியுமா தேவி? வந்து சொல்லு குயிக். அனுமன் சன்னமான குரலில் தயங்கி தயங்கி சொல்ல தொடங்கினான். தேவி, கோவலன் நிதி நிலைமை சரியில்லை. வந்து உங்களிடம் இரண்டு கார சிலம்புகள் இருக்கிறதாமே, அதுக்கு அதை மீட்டு கொண்டு வந்தால்தான் மீண்டும் பிசினஸ் செய்யலாம் என்று படீரென்று அனுமனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் கண்ணகி.